இந்த பேப்பர் பவுல் செய்கிறதுக்கு ஒரு ஃபுல் கலர் ஷீட் தேவைப்படும். இந்த கலர் ஷீட்டை இந்த மாதிரி 7 ஸ்ட்ரிப்பாக நான் தனியாக கிழித்து வச்சுருக்கேன். இதில் 4 ஸ்ட்ரிப் வந்து ஒரு சென்டிமீட்டர் பார்த்திங்கன்னா 15 சென்டிமீட்டர், மீதி 3 சின்ன சைஸ் வந்து 10 சென்டிமீட்டர். இப்போ இந்த ஸ்ட்ரிப்ஸில் வந்து சென்டரில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ரெண்டு முனையையும் சென்டரில் வந்து மீட் பண்ணுற மாதிரி நடுவில் இப்படி ஸ்டிக் பண்ணிடணும். சைட்லேருந்து பார்க்குறதுக்கு ஒரு 8 ஷேப்பில் தெரியும் நமக்கு. இதை நல்லா ஃப்ளஃபி ஆக்கிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். இதே மாதிரி எல்லா ஸ்ட்ரிப்ஸையும் நான் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பெரிய சைஸ் ஸ்ட்ரிப்ஸ், அதாவது 15 சென்டிமீட்டர் ஸ்ட்ரிப்ஸை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு ஒன்று மேலே ஒன்று இப்படி க்ளூ பண்ணிகிட்டே வரணும். இப்போ இந்த 10 சென்டிமீட்டர் பீசஸையும் இதே மாதிரி ஒன்று மேலே ஒன்று அட்டாச் பண்ணிகிட்டே வந்துடலாம். ஒரு பீஸ் மேலே ஒரு பீஸ் அட்டாச் பண்ணிகிட்டே வரும்போது கேப்பில் மறைக்கிற மாதிரி சைடில் திருப்பி திருப்பி அட்டாச் பண்ணிகிட்டு வர மாதிரி பார்த்துக்கணும். இப்போ சென்டரில் இருக்க அந்த ரீஜனை மறைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஸ்ட்ரிப் எடுத்து இப்படி சர்க்கிள் ஷேப்பில் திருப்பி ஒட்டிட்டு சென்டரில் நான் க்ளூ பண்ணிக்கிறேன். ஃபைனலாக ரெண்டு ஸ்ட்ரிப் எடுத்து அடியில் வி ஷேப்பில் அப்படி வெட்டிட்டு இந்த மெயின் பீஸோடு அட்டாச் பண்ணிக்கிறேன்.